தருமபுரியில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக குப்பை கொட்டி வந்த 40 ஆண்டுகள் பழமையான கிணற்றை தூர்வாரி பயன்படுத்த தொடங்கியுள்ள தன்னார்வ சிறுவர்கள் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. தருமபுரி அடுத்த பாடி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் பள்ளி மாணவர்களை ஒன்றிணைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குழுவில் உள்ள அரசு பள்ளி கல்லூரி மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து ஏரிகளிலும் சாலையோரங்களிலும் மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து வருகின்றனர். பள்ளி விடுமுறை நாட்களில் மாணவர்கள் மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றுதல் பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளை செய்து வந்தனர். தொடர்ந்து கோடை காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது டேங்கர் மூலம் தண்ணீரை விலைக்கு வாங்கி ஊற்றி வளர்த்து வந்தனர். இந்நிலையில் முகநூல் ட்விட்டர் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் வாயிலாக சுமார் 2 லட்சம் நிதி திரட்டி 40 ஆண்டுகள் பழமையான பாழடைந்த கிணற்றை தூர்வாரி உள்ளனர் பீனிக்ஸ் குழுவைச் சேர்ந்தவர்கள். விவசாயி ஒருவரிடமிருந்து இரவல் பெற்று மின் மோட்டாரில் மரங்களுக்கு தண்ணீர் இறைத்த குழுவினர் நிரந்தரமாக மோட்டார் அமைக்க உதவியை எதிர்பார்த்து காத்துள்ளனா்.